கிறிஸ்தேசுவின் அன்பினாலும் அனைமரியலின் அற அன்பினாலும் நான் உங்களை திருமறை உண்மைகள் அறிவோம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம திருமறை உண்மைகள் 31-34 வரைக்கும் பார்க்க போகிறோம். ரொம்ப க்ரூஷியலான டேஸ் அண்ட் ரொம்ப க்ரூஷியலான டைமிங்ஸில் நம்ம இருந்து கொண்டிருக்கின்றோம். ரொம்ப இறுதி காலகட்டங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சண்டே வந்து நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஆப்வியஸ்லி நான் வீடியோவை போட்டு ப்ரைவேட்டில் வச்சுட்டேன். ஸோ ப்ரைவேட்டில் வச்சனால திரும்ப என்னால் வந்து அதில் ஒரு சாங் வந்து ஆடிஷன் பண்ணனால அந்த சாங்கும் கூட சேர்த்து என்ன ஆயிடுச்சுன்னா காப்பிரைட் ஆயிடுச்சு. அந்த காப்பிரைட் ஆனால் நான் ஏன் எதற்காக அப்படிங்கிறத நான் வந்து முழுவதுமாக நான் போட முடியவில்லை. ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கிற போது பின்னாடி யாருடைய ஃபோனும் அடிச்சுது, அந்த ஃபோன் அடித்ததுனால அந்த பாட்டில் உள்ள காப்பிரைட் வந்து அதில் விழுந்துருச்சு. முக்கியமான நேரம் ஸோ கட் பண்ணியும் போட முடியல. அதனால் வந்து நான் ரீஷூட் பண்ணி நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோவை ரிசீவ் பண்ணுவேன். ஏன் எதற்காக இது உலகத்தின் இறுதி காலம் அப்படிங்கிற வீடியோவை. ஸோ நாம் திருமறை உண்மைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் கிட்டத்தட்ட திருமறை உண்மைகள் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ற வரைக்கும் தெரியும் திருமறை உண்மைகள் 1வது நாள்லேருந்து நீங்கள் பார்க்கணும். 34 திருமறை உண்மைகள் முடிகின்றது, அதாவது முடிகிறதும் கிடையாது, நமக்கு தெளிவாக புரிகிற அந்த விதம் மனிதர்களுக்கு எந்த அளவிற்கு புரியுமோ அதை மட்டுமே நம்ம பார்க்கக்கூடிய இந்த 34 முடியுது. ஸோ அந்த 34 வரைக்கும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 30 வரைக்கும் பார்த்துருக்கின்றோம். அதனால் நம்ம இன்றைக்கி 31-34 வரைக்கும் பார்க்கலாம். 31வது திருமறை உண்மையானது, இறப்பு விண்ணக வாழ்வின் பிறப்பு, ஆகவே இறப்பின் மீது வெற்றி கொண்ட நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை முழுமையாக சந்திக்கும் வேளை என்னும் மனநிலையோடு கிறிஸ்தவர் ஒவ்வொருவரும் இறப்பை எதிர்கொள்ள வேண்டும். இந்த திருமறை உண்மையானது நமக்கு இறப்பு என்பது என்ன, அதாவது இந்த உடல் சார்ந்த இறப்பு என்ன, அது எந்த விதத்தில் நமக்கு நல்ல பயனை அளிக்கின்றது, அது எங்கு விடிய காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றதாக இருக்கின்றது. பார்க்குறோம், நாம் இறந்து போகிறது விண்ணக வாழ்வின் ஒரு பிறப்பு. இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை கிடையாது. இந்த வாழ்க்கை என்பது நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையானது மேலுலக வாழ்க்கை, அதாவது விண்ணக வாழ்க்கைக்கு ஒரு தயாரிப்பு மட்டுமே. முன் தயாரிக்கின்ற அந்த ஒரு வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கோம்? நம்ம ஆப்வியஸ்லி எங்கேயாவது டூர் போகிறோம், எங்கேயாவது போகிறோம், ஊருக்கு போக போகிறோம் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக கிளம்புவோம். அது போல தான் நமது இறப்பையும் நாம் கிறிஸ்துவின் அன்பிற்குள்ளாக கிறிஸ்துவை அருமையாக ஏற்றுக்கொண்டவர்களாக கிறிஸ்துவை நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்ம அத்தையோ மாமாவையோ நம்ம ஊரில் போய் பார்க்க போகிறோம்னா எவ்வளோ சந்தோஷமாக போவோம். அதுபோல தான் நம்மை படைத்தவரை, நம்மை இன்றளவும் காத்து கொண்டு வருபவரை நாம் பார்க்க போகின்றோம். அப்படி என்றால் நாம் இறப்பை எந்த அளவிற்கு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இல்லை, இறப்பு என்பது விண்ணக வாழ்வின் பிறப்பு. அப்படி என்றால் நம்ம முழுமையான ஒரு வாழ்விற்குள் நாம் செல்ல போகின்றோம் என்கின்ற பொழுது நாம் அதற்காக எந்த விதத்திலும் பயப்பட வேண்டியதில்லை. நாம் முழுமையான மனநிலையோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருமறை உண்மையானது நமக்கு எடுத்துரைக்கின்றது. 35வது திருமறை உண்மையானது, ஒவ்வொருவரும் இறந்தவுடன் அவரவர் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப தீர்ப்பிடப்படுவதையே தனித்தீர்ப்பு என்கின்றோம். நல்லவர்கள் நிலைவாழ்வையும் பாவிகள் நிலையான தண்டனையையும் பெறுவார்கள். தனி தீர்ப்பு, ஒட்டுமொத்தமான தீர்ப்பு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நமக்கு தெரியும். நல்லவர்கள் எல்லாமே மோட்சத்துக்கு போவார்கள், கெட்டவர்கள் எல்லாமே நரகத்துக்கு போவார்கள். ரைட், நாம் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மை தீமைக்கும் ஏற்ப கடவுள் நம்மை தீர்ப்பிடுகின்ற பொழுது அது தனி தீர்ப்பாகின்றது. அந்த தனி தீர்ப்புலையும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா ஒரு குரூப்பில் இல்லை ஏதாவது ஒரு சொசைட்டியில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் தனி தீர்ப்பில் உங்களுக்கே எல்லாமே வந்து சேர வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் செய்யவே இல்லைனாலும் அவர்கள் செய்யறதா இருந்தாலும் அது உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் தனி தீர்ப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஆப்வியஸ்லி ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நாம் அதிலிருந்து சரியான வழியை நாம் நடத்தி செல்வதற்கு நமது வாழ்க்கையை எவ்வளவோ பாடுபட்டு நாம் சரியான வாழ்க்கையில் நடத்தி செல்லலாம். ரைட், நமக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அத்தனை கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளையும் நாம் பயன்படுத்தி கொள்கின்றோமா? கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி யாருக்காவது ஒருத்தருக்காவது நன்மை செய்திருக்கின்றோமா இந்த உலகத்தில் என்று நினைத்து பாருங்கள். ஒருவருக்கேனும் நீங்கள் நன்மை செய்துவிடவில்லை, ஒன்றுமே பண்ணிடலனா நம்ம லாசரஸ் கதை தானே. லாசர் இறந்து உயிர்த்து வளர்ந்தவர் இல்லை, மாறாக இந்த ஏழையான லாசர்
இல்லையா, அந்த பணக்காரன் வீட்டோட அந்த கீழே விழுந்த ரொட்டி துண்டை எடுத்து தின்னுட்டு வாழ்ந்துட்டு இருந்தவன், அப்போ வந்து அவன் ஆபிரகாம் மடிக்கு சென்றான், இந்த பணக்காரனும் நரகத்திற்கு சென்றான். அப்போ அவன் என்ன வேண்டினான், லாசரின் கையில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீரையாவது எனக்கு தாரும் சொல்லி வேண்டினானாம். ரைட், அப்போ அந்த அளவிற்கு நமக்கு ஒரு தண்டனைக்குரிய ஒரு வாழ்க்கை, நிலையான தண்டனை, என்றுமே முடிவிராத தண்டனை என்று கிடைக்க இங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் பாருங்கள், முடிவான தண்டனைகள் தாங்க, தூக்கு தண்டனை, கொலை, மரண தண்டனை, வாட் எவர் திங்ஸ், அந்த தண்டனைகள்லாம் முடிவு பெறுகின்றன. சிறை தண்டனை முடிவு பெறுகின்றது. எல்லா தண்டனைகளும் மண்ணுலகில் முடிவு பெறுகின்றது. மண்ணுலகில் முடிவில்லாதது என்று எதுவுமே இல்லை, எல்லாமே முடிவு பெறுகின்றது. ஆனால் அங்கு அந்த தண்டனை என்பது முடிவில்லாமல் நீண்டு கொண்டே சென்று கொண்டே இருக்கின்றது. அதுபோலதான் நிலை வாழ்வும் கூட. நிலை வாழ்வு அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கின்றது. கடவுளுக்கு பணி செய்து அவர் கூடவே இருந்து அத்தனையும் நாம் அவருடைய மாட்சியில் நாம் பங்கெடுத்துக் கொள்பவர்களாக, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோம் இல்லையா. அப்படி என்றால் அந்த ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் அடைவதற்கு நம் ஆண்டவரிடம் எப்பொழுதும் ஒன்றி நடந்து கொண்டிருக்க வேண்டும். நமது வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் அவரது பாதையில். பைபிள் எடுத்து வாசிங்க வாசிங்க வாசிங்க, அதில் உள்ளதபடி நடந்து செல்லுங்கள். அது போதும். டிவியில் அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், நோ வே, டோன்ட் கேர் அபவுட் எனி திங். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களது வழி சரியான வழி, அதில் நீங்கள் நடந்து செல்வார்கள் செல்லுங்கள். அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், அவங்க இப்படி சொல்லுவாங்களே, இவங்க இப்படி சொல்லுவாங்களே, ஊரில் என்ன அப்படி நினைப்பாங்களே, நோ வே. அவர்கள் நினைத்தால் நினைத்து கொண்டு போகட்டும், அவர்களுக்கு எட்டிய அறிவு அவ்வளவுதான். ஒரு நாய்க்கு தெரியாது நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி, ஒரு பூனைக்கு தெரியாது நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி. அதுபோலத்தான் அவர்கள் மிருகத்தின் குணத்தை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். நாய் பூனை கூட நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணி நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அதுக்கு இங்கே தெரிஞ்சுக்கும். ஆனால் மிருகங்கள், காட்டு மிருகங்கள், காட்டு மிராண்டித்தனமான மிருகங்கள் எந்த விதத்திலும் புரிந்து கொள்ளாது. அவர்களை நீங்கள் மனிதர்களாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக நீங்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபித்து கொண்டு நீங்கள் உங்களது வழியை நடத்தி செல்லுங்கள் சரியாக. அவர்களுக்கு விருப்பம் இருந்தால் அவங்க வந்து நடத்திக்கிட்டோம். ஏன்னா காட்டு விலங்குகளாக இருந்த எல்லா விலங்குகளும் இப்போ வந்து நம்ம வீட்டை வளர்த்துட்டு இருக்கோம். அதுபோல தான் நம்ம செய்கிற செய்கையினால் அவர்கள் மனம் திரும்பட்டும். 33வது திருமறை உண்மையானது, பொது தீர்ப்பு உலக முடிவில் நடக்கும். அதில் ஒன்று, உலக முடிவில் இயேசு கிறிஸ்து விண்ணக மாட்சியோடு மீண்டும் வருவார். இரண்டு, இறந்த எல்லோரும் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மூன்றாவது, இறந்தவர்கள் உயிருடன் உள்ளவர்களோடு தீர்ப்புக்கு வருவர். பொது தீர்ப்பை பற்றி திருமறை கூறுவது என்ன அப்படின்னு நம்ம மூணு ஸ்டெப்ஸாக பார்க்குறோம். பொது தீர்ப்பானது உலகத்தின் முடிவில் நடக்கக்கூடியது. நாம் இறந்த உடனே தனி தீர்ப்பு இல்லையா, அந்த மாதிரி நடக்கும். பட் பொது தீர்ப்பு உலகத்தின் முடிவில் நடக்க காத்து கொண்டு இருக்கின்றது. நாம் அந்த பொது தீர்ப்பிற்கு நாம் ஆளாக இருக்கின்றோம், ரெடியாக இருக்கணும். தனி தீர்ப்புக்கும் சரி, பொது தீர்ப்புக்கும் சரி, நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம், இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அதற்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வேணும். சரியான வழியில் நாம் சென்று விடுவோம் என்கின்ற தைரியம் இருக்கின்றதா? ஆப்வியஸ்லி மனதை தொட்டு நம்மளால் சொல்ல முடியுமா, போக முடியுமா அப்படின்னு? நோ. அதனால் நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நிறைய நல்ல காரியங்களை செய்ய. மோட்டிவேஷன், நான் நல்லதை செய்கிறேன், நான் திருடி நான் வந்து அடுத்தவங்களுக்கு நல்லதை செய்கிறேன், நான் இருக்கிற இடத்துல பிடிங்கி நான் இல்லாத இடத்துல கொடுக்குறேன், ஆனால் அது நல்லது தானே, அதனால் நான் செஞ்சது தப்பில்லை இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், நீ உதவி செய்ய தயாராக இருந்தால் நீ அதுக்கு ஏற்ற மாதிரி பொருள் நீ சம்பாதிச்சு நீ உதவி செய். திருடி நீ செய்கிறது தவறு, பாவம் என்கின்றதை ஆண்டவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதனால் நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அதனால் வந்து அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருக்காதிங்க, தவறு. அதில் முதலாவது என்ன சொல்கின்றது என்றால், உலக முடிவில் இயேசு கிறிஸ்து விண்ணகம் ஆட்சியோடு மீண்டும் வருவார். உண்மைதான், உலகத்தின் முடிவில் இயேசு கிறிஸ்துவானவர் விண்ணக மாட்சியோடு தனது தூதர்களோடும் நம்மை தீர்க்க வருவார் இல்லையா. அதுதான் நம்ம விசுவாச பிரமாணம் முழுக்க நம்ம டெய்லியும் சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா. ரெண்டாவது, இறந்த எல்லோரும் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இறந்த அனைவரும், லிட்ரலி உலகம் தோற்றுவித்த காலத்திலிருந்து இப்போ வரைக்கும், அதாவது உலகம் முடிகின்ற காலம் வரைக்கும் இறந்த எல்லாரும் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்ப்பிக்கப்பெறுவார்கள்.
இறந்த எல்லா பேரும் அப்படின்னா பூமிக்கு பூமி நிற்க வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, ரைட்? அவ்வளவு பேரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மூன்றாவது, இவர்கள் உயிருடன் உள்ளவர்களோடு தீர்ப்புக்கு வருவர். இதுவரைக்கும் இறந்தவர்கள் எல்லோரும் உடலோடும் ஆன்மாவோடும் வந்து உயிரோட ஏற்கனவே இப்போ இருந்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்களோட எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தீர்ப்புக்கு வருவார்கள். அதனால் ஏற்கனவே இறந்து போனவர்கள் அப்படி இப்படி, அதனால தான் சொல்கிறது டெய்லி நான் கேட்குறேன், இறந்த எல்லா ஆன்மக்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். யாருன்னையாத ஆன்மக்கள், உத்திரஸ்தலத்தில் உள்ள ஆன்மக்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பொது தீர்ப்பு என்று வருகின்ற பொழுது அவர்கள் உங்களுக்கு பக்கத்தில் நிற்கலாம். அப்படி நிற்கிற பொழுது நீங்கள் ரெண்டு பேரும், ஏ இப்போ சத்தியா நீ வந்து 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியோ, நான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் இப்போ தான் பிறந்தேன், அப்படி பேசிக்கலாம் இல்லையா? நான் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தேன் அப்படின்னு முன்னாடி இருந்து ஒருத்தன் சொல்ல, இந்த பக்கம் ஒரு 2 வருஷம் 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வாழ்ந்துட்டுருக்கேன், எப்படி இருக்கும்? ஸோ அந்த நட்புறவு வேண்டும், அன்புறவு வேண்டும் இல்லையா? ஒரு கூட்டத்தில் நீங்கள் போய் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்கன்னா அங்கே அதை விட கொடுமையான ஒரு விஷயம் கிடையாது. அதனால் நமக்கு அன்புறவு வேண்டும். சோஷியலைசிங் அது ரொம்ப முக்கியம். அது செத்து போனாலும் சரி, சாகாமல் இருந்தாலும் சரி. ஸோ அப்போது நமக்கு அன்புறவோடு வாழ்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை படைத்துள்ளார், அன்புறவோடு வாழ்வதற்காகவே நம்மை பணித்துள்ளார். அப்போது நாம் அன்புறவோடு இருக்கிறது எவ்வளோ முக்கியம். அவர்கள் ஒருவர் வந்து எனக்காக நீ ஜெபித்து கொண்டாயே, யாருனையாத அன்மக்களை நினைக்கும் பொழுது நீ எனக்காக ஜெபித்து கொண்டாயே, உத்திரஸ்தலத்தில் நான் இருந்தேன் என்னை நினைத்து கொண்டாயே, நன்றி. அதை ஆண்டவர்கிட்ட உங்களுக்காக அவர்கள் எடுத்து சொல்வார்கள், இந்த பையன் எனக்காக ஜெபித்தான், இந்த பொண்ணு எனக்காக ஜெபித்தா. அது உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு கிரெடிட்டை வந்து ஆண்டவர்கிட்ட எடுத்து கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஐ டோன்ட் நோ, ஆன்மக்களுக்காக ஜெபிப்பது அவ்வளவு தூய்மையான ஒரு காரியம். உண்மையிலும் உண்மையாக யாராவது உங்களை இறந்து போனவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படி இப்படிங்கிறவங்க கனவுல வர்றாங்க அப்படின்னா உடனடியாக உங்களை கூப்பிடுறாங்க, நீங்கள் 2 நாளில் செத்து போக போகிறீங்க, நோ நெவர். எங்கேயாவது போகிறது உங்களுக்கு பயமாக இருக்குது, அந்த வீட்டில் தூக்கு போட்டு ஒருத்தன் செத்து போயிட்டான், அந்த வீட்டில் வந்து எரிஞ்சு ஒருத்தன் செத்து போயிட்டான், பயமாக இருக்காங்க, போக முடியாது, ஐயோ அவங்க என்ன கனவுல வர்றாங்க, அவங்க அப்படியே என்னை வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குது, நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வர்ற மாதிரி இருக்குது, கழுத்தை பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்குது, நெவர். அந்த நேரத்தில் அவர்கள் கேட்பது உங்களுக்கு ஜெபம் மட்டுமே. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது ஜெபம் மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. ஜெபம் செய்தால் போதும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த விதமான காரியங்களும் சரி, அவர்கள் உண்மையிலாகவே அந்த ஆன்மாக்கள் உங்களுக்கு ஜெபத்தை மட்டுமே கேட்கும். உங்களது ஜெபம் அவர்களுக்கு தேவை. அவர்கள் வரும் பொழுது உங்களது உடல் இருக்கின்ற விஷயம், அந்த மனநிலைமை மற்றும் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜிக்கல் திங்ஸ் எல்லாமே வந்து நம்மளை பயமிருத்து தான் செய்யும். இல்லைன்னு சொல்லலை, அந்த பயத்தை நீங்கள் வெளியே தள்ளிவிட்டு புறம்பை தள்ளிவிட்டு அவர்களுக்காக அவர்களது ஆன்மாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கனவுல வர்ற யாரும் உங்களை வந்து உயிரிழந்து உடைய உயிரை பிடுங்கிட்டு போகிறதுக்கு கூப்பிட மாட்டாங்க. அவங்க உண்மையிலே உங்களை கூப்பிட்றதும் கிடையாது, அவர்களுக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. இறந்தவர்களுக்கு உங்களது உயிரை எடுக்கவோ உங்களது உயிரை கூப்பிடவோ வந்து அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. மாறாக அவர்கள் ஜெபம் சொல்லவே கேட்கின்றார்களே தவிர, நீங்கள் தான் வந்து புரிந்து கொண்டு வேறு விதமாக புரிந்து கொண்டு மனநலத்தில் எதையோ ஒன்றை போட்டு 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 புழுங்கி புழுங்கி இறந்து போகின்றீர்கள் அல்லது இறந்து போகின்றார்கள், ரைட்? அப்போது அப்படி ஏதாவது வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அவர்களது ஆன்மாவிற்காக ஜெபிக்க வேண்டும். அவங்க நல்லதவே செஞ்சுருந்தாலும் சரி அந்த கனவில், கெட்டதவே செஞ்சுருந்தாலும் அந்த கனவில், உங்களை கழுத்தறுக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு கண்டிருந்தாலும் சரி, அல்லது அவர்கள் உங்களை தூக்கி விடுகின்ற மாதிரி அந்த கனவு வந்திருந்தாலும் சரி, வாட் எவர் த திங் இஸ், அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்பதே அந்த ஒரு காரியத்தின், அந்த ஒரு நிகழ்வின் நோக்கம். நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, அந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிற போது திடீர்னு அந்த வீட்டுக்கு பக்கத்தில் யாரோ எரிஞ்சு செத்து போயிட்டாங்க அல்லது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாங்க அந்த ரோட்டில், இல்லை வாடவர் நோ இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த வழியாக போகிற பொழுது அப்படியே என்னவோ ஒன்று உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது, அப்படியே பின்னாடி வந்து கழுத்தை கடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஆன்மாவிற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பது தான். அந்த ஆன்மாவிற்காக நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியானவர் உங்கள் மீது இறங்கி நிழலிடுவார். அப்போ உங்கள் மீது தூய ஆவியானவர் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு பேய் பிடிக்குமா, இல்லை அந்த பேய் ஏதாவது உங்களை செஞ்சிருமோ, நோ. எந்தவித ஆன்மாவிற்கும் அந்த ஒரு சக்தியை வந்து ஆண்டவர் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்கள் மீது தூய ஆவியின் ஆலயமான என் உடலின் மீது தூய ஆவியாருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கின்றது, எனக்கு கூட என் மீது அதிகாரம் இல்லை.
அதனால தான் தற்கொலை செய்யறது பாவம், உங்களை நீங்களே கீறிக்கிறது பாவம், பச்சை குத்துறது பாவம் இல்லையா? பச்சை குத்துறதெல்லாம் பாவம் ஏன் அப்படின்னு நம்ம வந்து முன்னாடி பார்த்துருக்கோம். அப்படி என்றால் அந்த ஆன்மாக்களுக்காக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக நாம் செய்ய வேண்டியது ஜபம் மட்டுமே. 34வது திருமறை உண்மையானது தூய மரி அன்னை, கடவுளின் தாய். நமது அன்னை மரியாள் கடவுளின் தாயாக இருக்கின்றாள். நாம் இவர்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். கடவுளின் தாயாக இருக்கின்றார். இவரை வந்து ஆண்டவர் சூஸ் பண்ணுறார். இவர் தான் கரெக்டாக இருப்பார். மனிதகுலம் பாவத்தில் விழுந்த அன்னைக்கே அப்போவே இதுதான் மீட்பின் திட்டம் என்று மீட்பின் திட்டத்தை சாட்டுன்னு போட்டு அன்னை மரியாளை அதற்கு மிகப்பெரிய ஒரு ஆலமரமாக வைத்து விட்டார். இதுதான் தொடக்கம், நீ தான் தொடக்கம், நீ தான் முடிவும் கூட அப்படின்னு சொல்லி இல்லையா. கடவுளின் தாயாக இருக்கின்றார். நம் கடவுளாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து நம்மை மீட்டு நமக்கு வாழ்க்கை முறைகளை இதுதான் இப்படி தான் செய்யணும், இதுதான் கடவுளின் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு எடுத்துக்காட்டி சென்றிருக்கின்றார். அதற்கு முழு முதல் கருவியாக இருந்தவர் அன்னை மரியா இல்லையா. குழம்ப கரண்டி இல்லாமல் எடுக்க முடியாது, கிணத்துக்குள்ளே இருக்கிற தண்ணியை வாளி இல்லாமல் இறைச்சி போட முடியாது இல்லையா. ஸோ ஒரு கருவி என்பது மிக முக்கியம். பிற சபையார்கள் அன்னை மரியாதை வெறுப்பார்கள், அது நமக்கு தேவையில்லை. அவர்களுக்கு அந்த பேசிக்கான அந்த அறிவாற்றல் கூட மறைக்கப்படுகின்றது அவர்களுக்கு இல்லையா. திருமறை அதாவது பைபிளில் இருக்கிற பாதி புத்தகங்கள் அவர்களுக்கு இருக்காது, அதனால் அவர்களை சொல்லியும் குறையில்லை. பாதி புத்தகங்கள் அங்கே இருக்காது. சாத்தான் அவர்கள் அப்படியே புரிந்து கொள்ள நினைத்தாலும் வந்து மறைத்து விடுவான். முட்டை இருக்கிறதுல முட்டை உள்ளே இருக்கிறது தானே முக்கியம், முட்டை ஓடுறதுக்கு. ஐயோ அந்த முட்டை ஓட்டை போட்டாதான் ஏன் ரோஜா பூ பளபளன்னு பூத்து குழுங்கும், முட்டையை ரோஜா செடி கூத்தி பாருங்கள் செடி செத்து போயிடும். உண்மைதான். ஆக அன்னை மரியாள் அவ்வளவு ஒரு அருமையான ஒரு கருவி, அவர் கடவுளின் தாய். அடுத்ததாக நம் அன்னை ஆகிய அவர் எப்பொழுதும் கன்னியானவள். உண்மை, நம் அன்னையாகிய அவள் எப்பொழுதும் கன்னி. அதை எவ்வளவோ காலமாக நமது சர்ச்சு சொல்லிட்டிருந்தாலும் அன்னை மரியாள் ஐ ஆம் தி இமாக்யுலேட் கன்செப்ஷன் என்று சொன்னார் இல்லையா புனித பெனடிக்ட் எடுத்துட்ட. ஸோ சொன்னதிலிருந்து அவர் அன்னை கன்னி மரியாள் என்றென்றும் கன்னியாக இருப்பவள் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். பிற சபையார்கள் அஃப்கோர்ஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லை இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தே மைட் ஹவ் ஹேட் இன்டர்கோர்ஸ் திஸ் அண்ட் தட். நோ, அங்கு என்ன சொல்கிறது, திரு குடும்பத்தின் ஒரு புரிதல் இருந்தது. திரு குடும்பத்தின் புரிதல், அந்த திரு குடும்பத்தின் புரிதல் உங்களுக்கு இருக்கின்றதா? திரு குடும்பத்தின் புரிதல் அங்கே சொல்கிறவங்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு மேரேஜ் அப்படின்னாலே வந்துட்டு சம்திங் லைக் தட். ஆனால் அப்போது கடவுளின் தாயானவள், அப்போ கடவுளுடைய சமூகமாக இருந்தவர்கள், அப்போது கடவுளின் சமூகமாக இருந்தவர்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த இந்த 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 விபச்சார தலைமுறையின் எந்தவித இச்சைகளும் இருந்தது கிடையாது. அதுதான் அந்த வாழ்க்கை, அதுதான் அந்த குடும்ப வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்னாலே அஃப்கோர்ஸ் இட்ஸ் கோயிங் அண்ட் இட்ஸ் லீடிங் டு த செக்ஸ். அன்னை மரியாள் எப்பொழுதுமே கன்னியானவள். அடுத்ததாக கருணை நிறைந்த அவர் அமல உற்பவி, பாவமில்லாமல் உற்பவித்தவள். அதை அவரே வந்து தனது வாயால் சொல்லியும் விட்டார். நானே அமல உற்பவம் இல்லையா, அவரே சொல்லிவிட்டார். கடவுள் அவரை பாவம் அனைத்திலும் இருந்தும் காத்து கொண்டு வந்தார், இன்றளவும் காத்து கொண்டிருக்கின்றார். பாவம் இல்லாத ஒரு மனித பிறவி என்றால் அது அன்னை மரியாள். பாவமே இல்லாத, பாவம் அணுகாத, பாவம் தீண்டாத, மற்ற எல்லாருக்கும் கூட பாவம் வந்து அங்கங்கே போகும், ஆனால் அன்னை மரியாளுக்கு பக்கத்தில் கூட பாவம் போகவில்லை. பாவம் தீண்டாதவள், பாவம் அணுகாதவள். அவளை பார்த்து பாவம் பயந்தது, அவளுக்கு பக்கத்தில் கூட போக முடியல பாவம். அப்படி என்றால் அன்னை மரியாள் எவ்வளவு சிறப்புக்குரியவளாக இருக்கின்றாள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அது நமது நம்பிக்கையாக இருக்கின்றது. யாரும் கண்ணில் பார்க்கலைனாலும் கூட பார்த்துருக்கலாம், ஆனால் அது நமக்கு வந்து பைபிளில் எழுதப்படலை.
ஆனால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டாள் என்பதை நாம் அறிகின்றோம். தோமா இந்தியாவில் இருக்கின்ற பொழுது சொல்வார்கள், நமது இயேசுவின் தாய், நமது தாய் இறந்து போனார் அப்படின்னு சொல்லி, ஆனால் அங்கே உடலை காணவில்லை அப்படின்னு சொல்லி இருக்கும். நினச்சி பாருங்கள், சாதாரணமாக ஒரு உங்களுக்கு சொந்தமான ஒருத்தவர்கள் யாரோ இறந்து போயிட்டாங்க, அப்போது அவர்களை வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் விட்டுத்தர மாட்டீர்கள் இறந்து போனாலும் கூட. ஆனால் அன்னை மரியாள் நினைத்து பாருங்கள், பாவமே அணுகாத அந்த உடல், இயேசுவை பெற்றெடுத்த அந்த உடல், அந்த தூய்மையான உதிரம், அந்த தூய்மையான இரத்தம் இல்லையா, அப்போது அந்த இதை விட்டு கொடுக்க கடவுள் தயாராக இருந்திருக்க மாட்டார். அந்த உடலில் கண்ட இதெல்லாம் வந்து உலக தீட்டுகளெல்லாம் படுறதை விட்டுருக்க மாட்டார். சாத்தான் அதில் திரும்ப நோவே, அந்த உடலில் எக்காரணமும் கொண்டும் உலக காரியம் எதுவும் பற்றக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருந்திருப்பார். அதனால் உடலோடும் ஆன்மாவோடும் அன்னை மரியாளை விண்ணகத்திற்கு எடுத்து கொண்டார். ஆமாங்க, உண்மையிலேயே எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு தடவை அன்னை மரியாள் காட்சி கொடுக்கின்ற பொழுதும் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் தான் காட்சி கொடுக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாளின் அந்த காட்சி கொடுப்பது எல்லாமே நீங்கள் வந்து வாஸ்து பார்க்கணும். நான் வேணா அதை லேட்டர் டேஸில் வந்து கதைகளாக வந்து சொல்கிறேன் இல்லையா, அந்த கதைகளாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்னை மரியாள் அவ்வளவு மாட்சி உடையவள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாளை தவிர வேறு யாராலும் நமக்கு மீட்பை கொடுக்க முடியாது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்க முடியும். ஆனால் அன்னை மரியாள் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம் இல்லையா. ஆக நாம் என்றென்றும் அன்னை மரியாளை விட்டு கொடுத்து விடாமல் நமது ஆண்டவருக்குள்ளாக நாம் முழுமையாக எப்பொழுதும் அன்பு கொண்டவர்களாக, பிறர் மீது அன்பு கொண்டவர்களாக, நம் மீது எப்படி நாம் அன்பு வைத்திருக்கின்றோமோ அதுபோல நாம் அடுத்தவர்கள் மீது அன்பு கொண்டு, கடவுளின் அன்பை கொண்டு, சரியா, மனிதர்களின் அன்பை கொண்டு அல்ல, கடவுளின் அன்பை அடுத்தவர்கள் மீது கொண்டு முழுமையாக எல்லாவற்றிற்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எல்லாவற்றிற்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எல்லாருக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் இல்லையா. கொரோனா டைமு இங்கே அங்கே பக்கத்தில் இங்கே இங்கே எல்லா பக்கமும் வந்துவிட்டது, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அது ஒரு நார்மலான ஒரு நோய், தட்ஸ் ஆல். பல இடத்துல வந்து அது கான்ஸ்பிரசியாக இருக்கிறது, அதாவது ஏமாற்ற வேலையாக இருக்கின்றது பணத்திற்காக மட்டும். அதனால் உண்மையிலே நோயும் இருக்கின்றது, இந்த மாதிரி ஏமாற்ற வேலைகளும் இருக்கின்றது. அப்படியே நோயாக வந்தாலும் கூட பயம் இல்லை, கடவுள் உங்கள் பக்கம் இருக்கின்றார். அதுபோல் அறிவியலும் இருக்கின்றது இல்லையா, தடுப்பூசி போட்டுக்கொள்வது இது அதுன்னு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் கசக்குது அப்படின்னு குடிக்காமல் இருக்காதீங்க, மாத்திரை கொடுத்தா அதுவும் கசக்குது, அதை முழுங்குறீங்கல்ல ரைட், அப்போது அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு, இதெல்லாம் வந்து கேவலமாக போயிடுதா அப்படிலாம் இல்லை. நீங்கள் நார்மலாக நிலவேம்பு கஷாயம் அது இதுன்னு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் குடித்து கொண்டிருங்கள், உங்களுக்கு கடவுள் நிச்சயமாக துணை இருப்பார். உண்மையிலேயே மருந்து கொடுக்கறது டாக்டராக இருந்தாலும் குணப்படுத்துறது கடவுள். அங்கே மட்டும் அறிவியல் இல்லை, அங்கே மட்டும் மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னா இங்கே நான் சொல்கிறதும் மூட நம்பிக்கை இல்லை, கடவுள் துணை இருக்கின்றார். நீங்கள் மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள், வந்தாலும் கூட வரலைனாலும் கூட நீங்கள் முன்னாடியே வந்து நிலவேம்பு கஷாயமோ இந்த கஷாயமோ கபசுர குடிநீரோ நீங்கள் குடியுங்கள், மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், குணப்படுத்துகிற வேலையை அவர் பார்த்துக்கிட்டோம் ரைட். ஸோ இதில் எந்த விதமான மூட நம்பிக்கைகளும் இல்லை. நான் மருந்துகளையும் சேர்த்து தான் எடுக்க சொல்கிறேன் இல்லையா, ப்ரிகாஷன்ஸையும் சேர்த்து தான் எடுக்க சொல்கிறேன். அதனால் இங்கே மூட நம்பிக்கை கிடையாது. நீங்கள் ஒன்லி கடவுளை மட்டும் கும்பிட்டுட்டே இருங்க, மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னா தான் அங்கே மூட நம்பிக்கை வந்து வளரும். ஸோ நான் அப்படி சொல்லவில்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மருந்து மாத்திரைகள் ப்ரிகாஷன்ஸ் திஸ் தேட்டு முன்கூட்டியே, அதாவது எச்சரிக்கை முன்னாடியே எடுக்கக்கூடியது இந்த கஷாயம் அதெல்லாம் குடிங்க, ஜாக்கிரதையாக இருங்க, கடவுள் எப்பொழுதும் நமக்கு துணை இருப்பார். வேண்டிக் கொள்கின்ற நானும் உங்களுக்காக நீங்களும் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். மேலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியம், எல்லா ஆன்மக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். யாரும் நீயாத ஆன்மக்கள் மற்றும் உத்தியஸ்தலத்தில் உள்ள ஆன்மக்கள் மற்றும் அந்த சுற்றம் சில நட்பில் இருந்த ஆன்மக்கள், முக்கியமாக கொரோனா நோயால் இறந்து போன நோயாளிகள், ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்க, அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நம் ஜெபித்துக் கொள்வோம். மற்றும் நாம் எல்லா நலன்களுக்காகவும் வளங்களுக்காகவும் அரசியல் நலன்களுக்காகவும் நம் ஜெபித்துக் கொள்வோம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு துணை இருந்து அவரது அன்பில் நம்மை என்றென்றும் நினைத்துவாராக. ஆமென், ஹாலேலூயா.